வணக்கம்பா. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி டெய்லி ஜிகே கிளாஸ் ஒரு 3 கிளாஸ் நம்ம சொல்லியிருந்தோம். இன்னையிலேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். 3 டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மார்னிங் டைம் ஒன்று, ஆஃப்டர்நூன் டைம் ஒன்று, ஈவினிங் டைமில் அல்லது நைட்டில் ஒரு டைத்தில் ஷார்ட் கிளாஸ், அதாவது ஒரு 15 மினிட்ஸ் நம்ம கிளாஸ் பார்க்கலாம். அதில் நம்ம எவ்வளோ தகவல் தெரிஞ்சுக்கலாமோ அந்தளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப ஹார்டாக கவனிக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம இப்போ கிளாஸ் எப்படி போகப்போது அப்படின்னா, ஸ்கூல் புக்கில் முக்கியமான டாபிக் எங்கே இருக்குது அந்த தகவலை உங்களுக்கு சொல்ல போகிறோம். அது தொடர்பான தகவல் எதுவும் கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு இஷ்யூ வந்தது, ஒரு நியூஸ் வந்தது. புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு பிரதமர் வந்து அடிக்கல் நாட்டியிருக்கிறார். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு, அதை கட்டட வேலைக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறாரு பிரதமர், அடிக்கல் நாட்டியிருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. அன்றைய தினம் முழுக்க அதை பற்றி தான் நியூஸ் சேனலில் பேசிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பகுதின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது தொடர்பான செய்தி நம்முடைய பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டா நல்லது. நாடாளுமன்ற கட்டிடம் தொடர்பான தகவல்கள் பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கா. இப்போ நம்ம கிளாஸ் நடத்தும்பொழுது தேவையில்லாதாலும் நம்ம பேச தேவையில்லை, கதை அடிக்க தேவையில்லை, பொழுதுபோக்கு தேவையில்லை. குறைந்த நேரத்தில் நம்ம செய்திகளை தெரிஞ்சுக்கணும், அதுதான் நம்முடைய கிளாஸினுடைய நோக்கம். ஸோ நேரடியாக நம்ம தகவலுக்கு போகலாம். நாடாளுமன்ற கட்டிடம் தொடர்பான தகவல் நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் எங்கே இருக்கு அப்படின்னா, 9th புக்கில், 9th சோசியல் புக்கில் டேர்ம் 1 பேஜ் நம்பர் 177 இருக்குது. பேஜ் நம்பர் 177 9th புக்கிலே இருக்குது. ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான டாப்பிக்கு ஸ்கூல் புக்கில் இருந்துச்சு, அதுவும் ஒரு ஹைலைட் பண்ணி பாக்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா அது எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த தகவலை நம்ம பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த 9th சோசியல் சயின்ஸில் பேஜ் நம்பர் 177 நாடாளுமன்றம் தொடர்பான தகவல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய நாடாளுமன்றம், தற்போது இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவங்க யாருன்னு கொடுத்துருக்குறாங்க. 2 பேர் கொடுத்துருக்காங்க, எட்வின் லுட்டியன்ஸ், ஹெர்பர்ட் பேக்கர். எட்வின் லுட்டியன்ஸ், ஹெர்பர்ட் பேக்கர், 2 பேர் நான் இப்போ சொல்லிக்க, 2 பேர் சொல்லியிருக்கேன், எட்வர்ட் லுட்டியன்ஸ், ஹெர்பர்ட் பேக்கருங்கிற 2 பேர் வந்து அந்த கட்டிடத்தை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. அதற்கான காலகட்டம் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 1912-13 இந்த காலத்தில் தான் அவங்க வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கலாக நம்ம இதை திருப்பி பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா, 1911 வரைக்கும் தகவல் நான் சொல்லும்பொழுது குறிப்பிடுக்குன்னு எடுத்துக்கோங்க, 1911 வரைக்கும் பிரிட்டிஷ் இந்தியாவுடைய தலைமையகம் வந்து கல்கத்தாவாக இருந்தது. அப்போ டெல்லி தர்பார் நடக்குது 1911, கிங் ஜார்ஜ் 5th, அதாவது 5th ஜார்ஜ் மன்னர் வந்து டெல்லி தர்பாரை வந்து தலைமையேற்று நடக்கிறாரு டெல்லியில் 1911. அப்போ தான் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. என்ன அறிவிப்பு வெளியிடுறாங்கன்னா, தலைமையகம், தலைமையிடம் இனிமேல் டெல்லிக்கு மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டெல்லிக்கு மாற்றப்படும் பொழுது நிர்வாகத்துக்கு தேவையான பில்டிங் எல்லாம் கட்டணும்ல, அப்போ கட்டுறதுக்கு என்னென்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அப்போ தான் அந்த நாடாளுமன்ற கட்டிடம் கட்டுறது அதெல்லாம் நம்ம முடிவெடுக்கிறோம். அப்போ யார்கிட்ட பொறுப்பு கொடுக்குறாங்க, எட்வர்ட் லுட்டியன்ஸ் அண்டு ஹெர்பர்ட் பேக்கர் 2 பேர்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டாங்க. அவங்க தான் வடிவமைக்கிறாங்க 1912-13 வரைக்கும் அதெல்லாம் டிசைனை போடுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, கட்டிடங்களில் ஏற்கனவே நம்ம ராஷ்டிரபதி பவன் சொல்லி ஒன்று இருக்குது. என்னது ராஷ்டிரபதி பவன்? இது குடியரசுத் தலைவர் மாளிகை. குடியரசுத் தலைவர் மாளிகை தான் ராஷ்டிரபதி பவன். அதை வடிவமைச்சவர் யாருன்னா, எட்வர்ட் லுட்டியன்ஸ். எட்வர்ட் லுட்டியன்ஸ், குடியரசுத் தலைவர் மாளிகையை வடிவமைச்சவர் எட்வர்ட் லுட்டியன்ஸ். மத்திய செயலகம் அப்படின்னு ஒரு பில்டிங் இருக்கு, அதை வடிவமைச்சவர் ஹெர்பர்ட் பேக்கர். இப்போ நம்ம சொல்கிறோம் நாடாளுமன்ற கட்டிடம், நாடாளுமன்றத்தை கட்டிடத்தை 2 பேரும் சேர்ந்து வடிவமைக்கிறாங்க. எனது எட்வர்ட் லுட்டியன்ஸ் அண்டு ஹெட்வர்ட் பேக்கர், இந்த 2 பேரும் சேர்ந்து தான் வடிவமைக்கிறாங்க. அப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள தகவலுக்கு பேக்கில் உள்ள தகவலையும் நம்ம பார்த்துட்டோம். எனது டெல்லி தர்பார் 1911, அப்போ தான் டெல்லியை வந்து தலைமையிடமாக கொண்டு வராங்க. அந்த நேரத்தில் தான் மத்திய அரசுக்கு தேவையான, அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு தேவையான கட்டிடங்களை டெல்லியில் வடிவமைக்கணும். அந்த 2 பேர்கிட்ட கொடுக்குறாங்க, எட்வர்ட் லுட்டியன்ஸு ஹெட்வர்ட் பேக்கர்கிட்ட கொடுக்குறாங்க, பொறுப்பை கொடுக்குறாங்க. இந்த மத்திய அரசு அலுவலகங்கள் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதைத்தான் சென்ட்ரல் விஸ்டான்னு சொல்கிறாங்க. அதை என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரல் விஸ்டா. சென்ட்ரல் விஸ்டாங்கிற பதவி எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா,
ராஷ்டிரபதி பவன்லேருந்து இந்தியா கேட் வரைக்கும் உள்ள பகுதி தான் சென்ட்ரல் விஸ்டா பகுதி. மத்திய அரசு அலுவலக கட்டிடங்கள் அமைஞ்சிருக்கு. ஓகேயா, ரைட். இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு தகவல் கொடுக்குறாங்க, இந்த கட்டிடத்தை எப்போ கட்டினாங்க அப்படிங்கிறது. பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தை எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை கட்டினாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1921 1927 வரைக்கும் கட்டியிருக்காங்களாம் பழைய நாடாளுமன்ற கட்டிடம். 1921 1927 வரைக்கும் கட்டியிருக்கிறாங்க. இன்னமும் நம்ம தேதி முதற்கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது. 1921 February 12 அடிக்கல் நாட்டியிருக்காங்க. 1921 February 12 அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க, கட்டட வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 1927 ஜனவரி 21 கட்டிட வேலையை முடிச்சிட்டாங்க. அப்போ இதுவும் நம்மளுக்கு கேள்வியில் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஸ்கூல் புக்லேயே இருக்குது, பழைய நாடாளுமன்ற கட்டிடம் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை கட்டப்பட்டது, 1921 வரைக்கும் தகவல்கள் சொல்லியிருக்கேன். அது கூட உங்களுக்கு வந்து தேதியும் உங்களுக்கு சொல்லிட்டேன். February 12 தான் அடிக்க நாட்டியிருக்காங்க 1921. 27 ஜனவரி 21 கட்டி முடிச்சிட்டாங்க. இது ஒரு தகவல். அடுத்து இது வந்து ஸ்கூல் புக்கில் உள்ள தகவல். இது தவிர வேற என்ன பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தை பற்றி வேற என்ன தகவல் கேள்வியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, அந்த கட்டிடத்தை திறந்து வைத்தவர் யார், பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தை திறந்து வச்சவர் யாருன்னு கேட்பாங்க. இர்வின் பிரபு, அப்போ இருந்த வைஸ்ராய் இர்வின் பிரபு தான் பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தை வந்து என்ன செஞ்சிருக்காரு, திறந்து வச்சிருக்காரு. ஓகே, ஸோ இவ்வளோதான் கேள்வியில் வர வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த நாடாளுமன்ற கட்டிட வளாகத்தை எப்படி அழைக்கிறோம் அப்படின்னா சன்செட் பவன். நாடாளுமன்ற கட்டிட வளாகத்தை நம்முடைய இன்னொரு பெயர் கொடுத்து அழைக்கிறோம். அது என்ன பெயர் அப்படின்னா சன்செட் பவன். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள தகவலுடைய தொடர்ச்சி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்கு. என்ன கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்கு, புதிய நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர். எந்த தேதின்னு கேட்பாங்க, எந்த தேதியில் அடிக்கல் நாட்டியிருக்கிறான்னு கேட்பாங்க. என்ன தேதியில், December 10 அடிக்கல் நாட்டியிருக்கிறார். December 10, 2020 அடிக்கல் நாட்டியிருக்கிறாருப்பா. கண்டிப்பாக இது கேள்வியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து நம்ம இது தொடர்பாக என்னென்னலாம் கேள்வி கேட்பாங்க, டார்கெட் எப்போ கட்டி முடிக்கிறதுக்கு டார்கெட் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, வரக்கூடிய 75வது சுதந்திர தின நிலா விழாவுக்கும் போது இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடம் திறக்கணும். அதாவது 2022 இந்த கட்டிடத்தை திறந்து முடித்து சுதந்திர தினத்தை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறாங்க. அதுக்குள்ளே கட்டி முடிக்கணும்னு முடிவெடுத்திருக்கிறாங்க. ஸோ டார்கெட் வந்து 2022 August 5 கட்டி முடிக்கணும். அது எந்த தினத்துக்குள்ளே கட்டி முடிக்கிறாங்கன்னு தெரியல. ஓகேயா, ரைட். இப்போதைக்கு கேள்வி என்ன வரும், December 10, 2020 இதுதான் பிரதமர் மோடி புதிய நாடாளுமன்ற கட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். இது ஒரு கேள்வியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து இந்த கட்டிடத்தை வடிவமைச்சது யாருன்னு கேட்பாங்க. இந்த கட்டிடத்தை வடிவமைத்தது யாரு, வடிவமைத்தது யாருன்னா, ஏற்கனவே பழைய கட்டிடத்தை வடிவமைச்சது யாரு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், எட்வர்ட் லுட்டின்ஸ் ஹெர்பர்ட் பேக்கர். எட்வர்ட் லுட்டியன்ஸ் ஹெர்பர்ட் பேக்கர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைச்சது யாருன்னு கேட்பாங்க. ஒரு நிறுவனம், கச்சி சிபி டிசைன்ங்கிற நிறுவனம் தான் வடிவமைச்சிருக்கு. அந்த நிறுவனத்தின் தலைவர் முதன்மை வடிவமைப்பாளர் பிமால் பட்டேல்ங்கிற ஒரு நபர் தான் புதியதாக கட்டப்படக்கூடிய நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர். ஸோ நம்ம பழைய ஜிகே கூட இப்போ கரண்ட் அஃபேர்ஸை அப்டேட் பண்ணுறோம். ஓகேயா, ஸோ பழைய நாடாளுமன்ற கட்டிடம் வட்ட வடிவில் இருக்கும், அதனுடைய தொடர்ச்சியாக முக்கோண வடிவில் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டப்படுறாங்க. ஸோ பழைய நாடாளுமன்ற கட்டிடம் வட்ட வடிவில் இருந்தது இருக்கிறது, அதனுடைய தொடர்ச்சியாக முக்கோண வடிவில் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டப்போகிறாங்க. ஓகேயா, பழைய நாடாளுமன்ற கட்டும் பொழுது பிரிட்டிஷ் அரசாங்கம் கட்டியது. இப்போ நம்ம கட்ட போகிறோம், ஒரு தனியார் துறை நிறுவனத்துக்கு கொடுத்துருக்குறோம் அந்த கட்டட வேலையை. அதுவும் கேள்வியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. டாடா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொடுத்துருக்கோம், டாடா குரூப் நிறுவனத்திற்கு கட்டட வேலையை கொடுத்துருக்குறோம். அவங்க வந்து எவ்வளோ செலவாகும்னு சொல்லியிருக்காங்கன்னா, 971 கோடி ரூபாய் செலவாகும் தோராயமாக தற்போதைய மதிப்பின்படி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எது கேள்வியில் வர்றது, எந்த தேதியில் அடிக்கல் நாட்டினார் கேள்வி வரும். December 10 சொல்லிட்டேன் உங்களுக்கு. யார் அடிக்கல் நாட்டியிருக்கா, பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க. யார் வடிவமைச்சான்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா பழைய ஜிகேக்கு அப்படியே பேரலாம் என்னென்ன தேவையோ. அப்போ வந்து எட்வர்ட் லுட்டின்ஸுக்கு ஹெர்பர்ட் பேக்கர் வடிவமைச்சான்னு சொன்னாங்க. இப்போ யார், பிமால் பட்டேல், அவர் தான் வடிவமைச்சிருக்கிறாரு. எந்த நிறுவனம் கட்டப்போகிறது அப்படின்னு கேட்கலாம், டாடா குரூப் தான் கட்டப்போகுது. செலவு அந்த அளவுக்கு செலவுலாம் கேள்வி கேட்பாங்களாங்கிறது தெரியல.
அந்தளவுக்கு நுணுக்கமாக கேள்வி கேட்பாங்களான்னு தெரியல. ஆனால் அது வந்து முடிவு செய்யப்பட்ட ஒரு டேட்டா கிடையாது, ஏன்னா மாறும், இன்னும் கெட்ட போகிறாங்க, நாளுக்கு நாள் அது மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 971 crore எஸ்டிமேட்டில் மதிப்பீட்டில் இப்போ புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கெட்ட போகிறாங்க, அவ்வளோதான் நம்மளுக்கு தேவையான தகவல். ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்து தான் கேள்வி வரப்போகுது, கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ பழைய தகவல்கள், அதாவது பழைய ஜிகே தகவல், நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள தகவல் சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸை அப்டேட் பண்ணியாச்சு. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம்னா ரெண்டு அவை இருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மக்களவை மாநிலங்களவை ரெண்டு அவை இருக்குது. மக்களவைனா உங்களுக்கு தெரியும், 545 உறுப்பினர்கள் அது உட்கார அளவுக்கு இடம் வச்சுருப்பாங்க. மாநிலங்களவைனா 245 அது உட்காரதுக்கு அங்கே இடம் இருக்கும், அவ்வளோ பேர் உட்காரதுக்கு. இது தவிர கூட்டு கூட்டம் அப்படி நடத்துனாங்கன்னா மக்களவையில் வச்சு தான் நடக்கும். அப்போ மக்களவை உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து உட்கார அளவுக்கு அங்கே கெப்பாசிட்டி மக்களவையில் வச்சுருப்பாங்க. இதுதான் உங்களுக்கு நான் அரசியலமைப்பில் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்ட போகிறாங்க, அப்போ அதோடைய கெப்பாசிட்டி எத்தனை பேர் உட்கார அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் நடப்பு நிகழ்வில் வந்திருக்கு. ஏற்கனவே 545 ரெண்டு பேர் நாமினேட்டடு, இப்போ 543 உட்கார அளவுக்கு இடம் இருக்குன்னா புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் மக்களவையில் 888 உட்கார அளவுக்கு சீட்டு போட்டுருக்குறாங்களாம், போட போகிறாங்க. புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் மக்களவையில் எத்தனை பேர்ப்பா, 888 உட்கார அளவுக்கு கெப்பாசிட்டி, அதாவது உட்கார அளவுக்கு சீட்டு போடுவாங்க. அடுத்து மாநிலங்களவையில் ஏற்கனவே இருக்கிற மாநிலங்களவை அந்த கட்டிடத்தில் 245 உட்காரலாம். இப்போ புதுசாக கட்ட போகிறதுல 384 அமரக்கூடிய இருக்கைகள் அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து 888, இது 384 மனப்பணம் பண்ணிக்கோங்க, 888 384. ஸோ ரெண்டே மனப்பணம் பண்ணிக்கோங்க. கூட்டு கூட்டம் எங்கே நடக்கும் சொல்லியிருக்கேன், மக்களவையில் தான் நடக்கும். அப்போ எல்லா உறுப்பினரும் சேர்ந்து உட்காரணும்ல, அப்போ எவ்வளவு டோட்டல் கெப்பாசிட்டி மக்களவையில் எத்தனை பேரை உட்கார வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. 1224 உட்கார வைக்கிற அளவுக்கு மக்களவை கட்டிடத்தை வடிவமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் செய்திகள் வந்திருக்கு. இது தவிர சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட்? சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, ராஷ்டிரபதி பவன்லேருந்து இந்தியா கேட் வரைக்கும் உள்ள, ராஷ்டிரபதி பவன்லேருந்து இந்தியா கேட் வரைக்கும் உள்ள 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அமைந்துள்ள மத்திய அரசு கட்டிடங்களுடைய வடிவமைப்பு மாத்திரம் தான் சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரபதி பவன் டு இந்தியா கேட் 3 கிலோமீட்டர் தூரம் ரோடு இருக்குது, முதல்ல அதை மாற்றி அமைக்க போகிறாங்க, சீரமைக்க போகிறாங்க. முக்கியமான கட்டிடங்கள் ராஷ்டிரபதி பவன், அதை யாரும் டச் பண்ண போகிறது கிடையாது, அதை டச் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. ராஷ்டிரபதி பவன் அசாம் டேட்டில் என்ன இருக்கோ அப்படியே இருக்க போகுது. அதுக்கடுத்து என்ன, சென்ட்ரல் கேபினட், அதாவது சாரி சென்ட்ரல் செக்ரட்டரியேட், மத்திய செயலகம் உள்ள கட்டிடத்தை மாற்றி அமைக்க போகிறாங்க. அதுக்கடுத்து நாடாளுமன்ற கட்டிடம், இப்போ சொல்லியிருக்கோம்ல, நாடாளுமன்ற கட்டிடத்தை மாற்றி அமைக்க போகிறாங்க. மாற்றி அமைச்சிட்டு மொத்த ப்ராஜெக்டும் செஞ்சுருக்கிறாங்க. இதுதான் வந்து சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து 1911 டெல்லியை தலைமையிடமாக கொண்டு வரும்பொழுது இந்த ப்ராஜெக்ட் செஞ்சாங்க. அதுக்கடுத்து இப்போ தான் செய்கிறாங்க. ஓகே, இந்த சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட்டு 2019 அறிவிக்கப்பட்டது. சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் 2019 அறிவிக்கப்பட்டது. இந்த டோட்டல் ப்ராஜெக்டையும் மத்திய அரசுடைய வீட்டு வசதித்துறை அந்த துறை தான் இந்த திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. மத்திய அரசுடைய ஹவுசிங் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் இந்த சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்டை செய்ய போகுது. ஓகேயா, ஸோ இப்போ இன்றைக்கி இப்போ நம்ம ஒரு ஷார்ட் கிளாஸ் பார்த்துருக்குறோம். அந்த ஷார்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட் என்ன சொன்னேன், நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன இருந்துச்சுன்னு சொன்னேன். 9th ஃபஸ்ட் டேர்மில் 177 பக்கத்தில் நாடாளுமன்ற கட்டிடம் தொடர்பான தகவல் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். அதனோடு சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தகவலும் கொடுத்தேன். அதை முடிச்சுட்டு என்ன சொன்னோம், கரண்ட் அஃபேர்ஸில் என்ன வந்திருக்கு நாடாளுமன்ற கட்டிடம் தொடர்பாக அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அது இப்படியான தகவல் கொடுத்தாலும் நேரமின்மை காரணமாகத்தான் நம்ம வந்து தேவையில்லாத கதையெல்லாம் பேசலை. படிக்கிறோம் நம்ம, கதைகள் பேசணும்னு அவசியமே கிடையாது. தேவையான தகவலை வாங்கிக்கிட்டே இருக்கணும், வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கணும், மூலையில் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். அதை எப்படி மனப்பாடம் பண்ணணுங்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூலையில் ஏற்றி வச்சுக்கணும். அப்படின்னா எக்ஸாமுக்கு எந்த கேள்வி கேட்டாலும் தைரியம் உட்காந்து எழுதலாம். ஓகேயா, ஸோ அதனால் தொடர்ச்சியாக தகவலுடன் கூடிய, அதிகப்படியான தகவலுடன் கூடிய வகுப்புகளை உங்களுக்கு டிஎன்பிசி மெண்டார் சார்பாக நாங்கள் வழங்க போகிறோம். தொடர்ச்சியாக பின்பற்றுங்க. நன்றி.